பிளஸ் டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா இது எம்டி 15 பார்க்குற மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கும். 124 கியரில் ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? ஹே கைஸ், நான் தான் டூ வீல்ஸ் ட்ராவல் ரீங்கம் வீடியோவில் பஜாஜ்லேருந்து இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன N250 ரைட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி F250 பற்றி போத்தாச்சு, அதோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் லீவ் பண்ணுறேன். ஸோ அதையும் மறக்காமல் செக் பண்ணுங்கள். வாங்க இனி ரைட் வியூ கூட போகலாம். ஓகே, இது ஒரு நேக்கு மாடல் இருந்தாலும் நம்ம முதல்ல சிட்டிக்குள்ளே பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அப்புறம் ஹைவேக்குள்ளே எப்படி இருக்குன்றது எல்லாத்தையும் பார்த்துடலாம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு, போகிறவையில் எங்கேயாவது ஸ்டாப் பண்ணி இதோடைய டிசைன்ஸ்லாம் எப்படி இருக்குது, இதோடைய ஃபிட் அண்ட் ஃபினிஷ்லாம் எப்படி இருக்குன்றதை ஆஸ் யூஷுவல் பார்த்துடலாம். வண்டியை ஃபஸ்ட் கியரில் போட்டாச்சு. யூ டர்ன் ஈஸியாக போட முடியுதா? எஸ், யூ டர்ன் ஈஸியாக போட முடியுது. எம்டி மாதிரியே இது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது. சைட் மிரர்ஸும் நல்ல ஒரு வியூவை தருது பின்னாடி. டிக்கெட் ஆஃப் பண்ண மாட்டேன். ஹாரன் F250 பார்த்தா அதே ஹாரன். ஆக்சுவலி இது ஃபுல் ரேடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் கைஸ், F250 நம்ம என்ன மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோமோ சேம் ஸ்பெசிஃபிகேஷன் தான் இந்த N250 கொடுத்துருக்காங்க. பட் இது எங்கே டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இதோடைய ஸ்டைல் F250 பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேர்டு வெர்ஷன், அதனால தான் அது F250. இது பார்த்திங்கன்னா நேக்டு மாடல், ஸோ அதனால் இது N250. அதுக்கு எதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால் அதில் ஃபேரிங் இருக்கும், இதில் ஃபேரிங் இருக்காது, அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே சேம் தான். அண்ட் இதோடைய ஹேண்டில் பார்ஸ் F250 பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு கிளிப் ஆன்ஸை பார்ப்போம், பட் இதில் அந்த மாதிரி கிடையாது, ஒரு சிங்கிள் பீஸ் ஹேண்டில் போர் தான் இது கொடுத்துருக்காங்க. மற்றபடி இது ப்ரொடியூஸ் பண்ணுற பவர், என்ஜின், மற்ற மெக்கானிக்கல் பெர்ஃபார்மன்ஸ், மற்ற மெக்கானிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே சேம் தான். பெருசாக ஒரு டிஃப்ரென்ஸுமே கிடையாது. எங் அப்புறம் இதோடைய வெயிட்டும் பார்த்திங்கன்னா F250 ஒரு 1 or 2 kg கம்மியாக இருக்கும், ஏன்னா இதோடைய மைனஸ் ஃபேரிங்கால் இதோடைய வெயிட்டு லைட்டாகவே ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸோ பட் ஓவரால் சிட்டிக்குள்ளே பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லாவே இருக்கும், பட் ஹைவே போகிறப்ப F250 கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்மன்னு நினைக்கிறேன், ஏன்னா அதில் இருக்க ஃபேரிங்கால் இதோடைய ஏரோடைனமிக்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே ஒர்க் ஆகும். பட் இதில் நோ ஃபேரிங், ஸோ நம்ம ஏரோடைனமிக்ஸ் இதில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இங்கே வண்டியை ஓரமாக நிறுத்திட்டு இதில் மற்றபடி வேறு என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். மற்றபடி டிசைன்ஸ்லாம் பார்க்கலாம். ரெண்டு தடவை தெரியாமல் ஹார்ன் அமிச்சிட்டேன், சாரி கைஸ். நியூட்ரல் தேடி கண்டுபிடிக்க தான் கொஞ்சம் கஷ்டமாகுது. ஒருவேளை புது வெஹிக்கிள்ன்றதுனால அப்படி இருக்கான்னு தெரில. ஓகே கைஸ், F250 பார்த்தா சேம் என்ஜின், சேம் ஸ்பெசிஃபிகேஷன், பட் ஆஸ் யூஷுவல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நோ ஃபேரிங் இதில். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா இது M250 பார்க்குற மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கும். M250 இருக்க மாதிரி இதில் பை ஃபங்க்ஷன் LED ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா இதில் ப்ரொடக்ட் ஹெட்லாம்ப் கொஞ்சம் பெருசாகவே இருக்குது MT கூட கம்பேர் பண்ணுறப்ப, ஏன்னா நான் ஒரு MT வச்சுருக்கேன். ஸோ எனக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் மற்றபடி எல்லாமே சேம் தான் கைஸ். ஓகே, நம்ம ஓட்டி பார்த்துட்டு இதோடைய பெர்ஃபார்மன்ஸ் ஹைவேல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மற்றபடி ஆண்ட் இதோடைய பிரேக்ஸ் எல்லாமே சேம் தான், ஃப்ரண்ட்டில் 300 mm, ரியரில் 230 mm, சிங்கிள் சேனல் ABS எல்லாமே சேம் தான். ஸோ வாங்க இப்போ வண்டியை ஓட்டி பார்த்துட்டு இதோடைய ஹைவே பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு பார்க்கலாம். ஹாப் ஆன் பண்ணியாச்சு, இருங்க சைட் ஸ்டாண்ட் இண்டிகேட்டர் இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, ஓகே, சைட் ஸ்டாண்டிகேட் இருக்குது. அப்போ ரெண்டு பைக்கிலுமே இருக்குது, சைட் ஸ்டாண்ட் இல்லாமல் வண்டி உங்களால் ஸ்டார்ட் பண்ணி ஓட்ட முடியாது. ஓகே, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? லெட்ஸ் கோ. பிரேக்கிங் செமையாக இருக்குது ஆஸ் யூஷுவல். சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ன்றதுனால நம்ம ஃப்ரண்ட் பிரேக் மட்டும் தான் எப்பயுமே அப்ளை பண்ணுவோம். நான் எப்பயுமே ஃப்ரண்ட் பிரேக் அப்ளை பண்ணுவேன், அதே தான் ரெக்கமெண்டட் கூட.
பெட்டர் ஸ்டாப்பிங் பவர் இருக்குது, ஃப்ரண்ட் அண்ட் பிரேக் எப்பயுமே பெஸ்ட். ஓகே, ஃபோர்த் கியரில் இருக்குது. பல்சரே அப்படி தான், பஜாஜ் அப்படி தான் அதை பிராண்ட் பண்ணுறாங்க, அது உண்மை தான் போல. ரேர்வே லைட்டாக வாப்பல் ஆகுது, ஏன்னு தெரில, ஒருவேளை காற்று எதாவது கம்மியாக இருக்கான்னு தெரில. எம்டி 50 நோட்டின்ட்டு இது ஓட்டுறப்ப நான் ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகிறேன், ஹார்னுக்கும் இண்டிகேட்டருக்கும் நடுவில், ஏன்னா எம்டி 50 அப்படியே ரிவர்ஸாக இருக்கும் இல்லையா. கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன், ஸோ என்னால் டாப் ஸ்பீட்லாம் போக முடியல, 120 மேலே போனால் லைட்டாக வாபிள் ஆகுது, ஏர் செக் பண்ணாமல் கொடுத்துட்டாங்க போல. மற்றபடி பெர்ஃபார்மன்ஸ்லாம் வேற லெவலுங்க. இந்த சிங்கிள் பீஸ் ஹேண்டில் போர் ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகுன்னு சொல்லலாம், ஏன்னா ஈஸியாக இருக்குது இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த மிஷினை. ஆஹா, ஒரே ஒரு விஷயம் தாங்க, இந்த டயர் மட்டும் ஒரு 140 mm கொடுத்துட்டாங்கன்னா வண்டி பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். இதனுடைய பர்சனல் ஒப்பீனியன் வச்சுக்கோங்க, வண்டி செமையாக இருக்குது, பட்டு ரியர் டயர் மட்டும் இன்னும் கொஞ்சம் ஒயிடாக கொடுத்துருந்தாங்கன்னா செமையாக இருந்திருக்கும். இப்போ பிரேக்கிங்கும் வேறு லெவல்னு சொல்லலாம், வைப்ரேஷன்ஸ் அவ்வளோ ஃபீலே பண்ண முடியல இந்த வண்டியில். F250 கூட லைட்டாக வைப்ரேஷன்ஸ் ஃபீல் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு, பட் இதில் எந்த ஒரு வைப்ரேஷனும் என்னால் ஃபீல் பண்ணவே முடியல. மைல்டாக இருக்குன்னு நினைக்கிறேன், மேபி அப்படி தான் இருக்கும், மற்ற மேஜர் எந்த ஒரு வைப்ரேஷனுமே இதில் இருக்குது. எக்ஸாஸ் சவுண்டு நல்லா த்ராட்டியராக இருக்குது, வண்டி புல் பண்ணும், வண்டியை நல்லா ஒன்று புல் பண்ணணும் அப்படின்ற இதோட தருது. அண்ட் இதில் இருக்கிற ஒரே ஒரு விஷயம் நான் என்ன பார்த்தீங்கன்னா, எல்லா இதில் இருக்க மாதிரி, எல்லா நேக் பைக்ஸில் இருக்க மாதிரி சன்லைட்டு நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக மேலே இருக்கப்ப இதோட விசிபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஐ மீன் டேரெக்டாக இதில் பட்டு விசிபிலிட்டி லைட்டாக நம்பர்ஸ்லாம் நல்லா தெரியலன்ற மாதிரி தோணுது. சேம் விஷயம் தான் MT50 நான் ஃபேஸ் பண்ணுவேன், இங்கேயும் அதே மாதிரி இருக்குதுன்னு தோணுது. ஓ, டேரக்ஷன் சேஞ்செலாம் ஈஸியாக இருக்குது, எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை டேக்ஸி சேஞ்ச் பண்ணுறதுல. ரியர் வியூ மிரர்ஸும் ரொம்பவே நல்ல ஒரு வியூவை தருதுங்க பின்னாடி என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு. அண்ட் இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா இதோட என்ஜின் பார்த்தீங்கன்னா F250 யூஸ் பண்ணால் சேம் 249cc சிங்கிள் சிலிண்டர் ஆயில் கூல்டு இன்ஜின். இது பார்த்தீங்கன்னா 24.5 PS பவரும் 21.5 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆக்சுவலி நீங்கள் ஸ்பெக்ஷீட்டை பார்த்துட்டு இந்த வண்டியை ஓட்டினா இங்கே நீங்கள் ஸ்பெக்ஷீட்டில் பார்க்குறதுக்கும் இந்த வண்டி கொடுக்குற பெர்ஃபார்மன்ஸ்க்கும் உங்களுக்கு சம்மந்தமே இருக்காது, ஏன்னா அந்த வண்டி ரொம்பவே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் டெலிவரி பண்ணுது. F250 ஓட்டுறத விட ஏன்னா இதுதான் ரொம்பவே என்ஜாய் பண்ணுற மாதிரி தோணுது, ஏன்னா இதில் விண்ட் பிளாஸ்ட் நல்லா மேலே படுது. அண்டு எஸ், நல்லாயிருக்கு ஓட்டுறதுக்கு. ஆக்சுவலி சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் சேம் 37 mm இருக்க டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன், ரியரில் பார்த்தீங்கன்னா
மோனோஷாக் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இதோட வீல் பார்த்தீங்கன்னா சேம் F250 சொன்ன மாதிரி ஃப்ரண்டில் 100/80, ரியரில் 130/90 நினைக்கிறேன். எந்த ஒரு மெக்கானிக்கல் சேஞ்சஸ் இல்லை, கிடையாதுங்க, எல்லாமே சேம் தான். ஒன்லி ஃப்ரண்ட்டில் ஃபேரிங் மட்டும்தான் இருக்காது, மற்றபடி எல்லாமே சேம் தான் இந்த வண்டிலையும். ஸோ அதனால தான் இந்த வண்டியும் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் ஒரு 2000 ரூபாய் கம்மி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா 1.39 lakhs எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வருதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், 1.39 lakhs தான் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் இருக்குது. இது ரைடிங் பொசிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்ரைட் ஆகும்ல, ரொம்ப கமிட்டட் ஆகும்ல. நல்லதாக இருக்குது, ரொம்ப ரெண்டுத்துக்கும் மீடியமில் இருக்குது. ஆக்சுவலி மைலேஜ் ஏழு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 35 எதிர்பார்க்கலாம் இல்லை, ஏன்னா பஜாஜ் எப்பயுமே மைலேஜ் கான்சியஸாகவும் இருப்பாங்க. ஸோ அப்படி சொல்கிறேன் நான். ஃப்ரண்ட்டில் 300 mm இருக்க டிஸ்க்கு, ரியலில் பார்த்தீங்கன்னா 230 mm இருக்க டிஸ்க்கு, சிங்கிள் சேனல் டிஎபிஎஸ் இதுலேயும். சேம் சேமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் நீங்கள் F250 பார்த்த மாதிரியே. ஸோ இது பார்த்தீங்கன்னா 14 liter ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி. ஸோ நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 30 km மைலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் எவ்வளோ, நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 350 400 km ஈஸியாக கவர் பண்ண முடியும். ஒரு ஃபுல் ஒரு தடவை டேங்கை ஃபில் பண்ணிங்கன்னா பஜாஜ் என்ன நினச்சி பண்ணாங்களோ அது சரியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஈஸியாக இருக்குது இது மெனுவர் போடுறதுக்கு, எந்த ஒரு எஃபர்ட்டுமே கொடுக்காத மாதிரி இருக்குது எனக்கு இந்த வண்டியை இப்படி டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணுறப்ப. வண்டி ஒரு நான் எந்த ஒரு வைப்ரேஷனும் இப்போ இது வரையும் நான் ஃபீல் பண்ணல. நான் அதை போகிறேன் எந்த ஒரு வைப்ரேஷனும் வண்டியில் தெரில, ஹேண்டில் பார்லையும் தெரில. சேம் டைம் நிறைய பேர் வைப்ரேஷன் இருக்குன்னாங்க, இந்த வண்டி நான் எதுவுமே ஃபீல் பண்ணல. இது பிரேக்கிங்கும் ரொம்பவே நல்லா இருக்கு. நான் ஒன்லி ஃப்ரண்ட் பிரேக் மட்டும் தான் அப்ளை பண்ணுறேன். நைஸ். ஒன்லி ஃப்ரண்ட் பிரேக் மட்டும் தான், நல்லா தான் இருக்குது வண்டி பிரேக்கிங். எஃபர்ட்லெஸ்ஸாக க்ரூஸ் பண்ணுற மாதிரி இந்த வண்டியில். ஓகே, ஸோ இதோடைய கலர் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா F250 N250 ரெண்டுத்துக்குமே ரெண்டே ரெண்டு கலர் ஆப்ஷன் தான். ஒன்று பார்த்தீங்கன்னா கிரே கலரில் ஒன்று, இன்னொன்று டெக்னோ கிரேன்னு சொல்கிறாங்க, இன்னொன்று வந்து ரெட் கலரு. இந்த ரெண்டு கலர் ஆப்ஷன்ஸ் தான். வண்டி ஹீட்டிங்கும் அவ்வளோவா தெரியாத மாதிரி தான் இருக்குது எனக்கு. வண்டி ஹீட் ஆகுதா, நான் கொஞ்ச நேரம் தான் ஓட்டினேன், அதில் எந்த ஒரு ஹீட்டிங்கும் தெரியல நம்மளுக்கு. இவருக்கு நான் சொன்ன மாதிரி சன்லைட் டேரெக்டாக கிளஸ்டரில் பட்டு என்னால் ஸ்பீடே பார்க்க முடில. ஸோ இது எல்லா நேக்டு பைக்லேயும் இருக்க ஒரு ப்ராப்ளம்னே சொல்லலாம். எம்டிடியும் இதே ப்ராப்ளம் இருக்குது, இந்த வண்டியிலும் சேம் ப்ராப்ளம் என்னால் ஃபீல் பண்ண முடியுது. இதுக்கு எதாவது வழி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும், எல்லா மேனுஃபேக்சர்ஸும் சேர்ந்து. ஓகே கைஸ், நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிக்க நம்மளை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதோடய F250 வீடியோ நான் போட்டேன், மறக்காமல் அதையும் செக் பண்ணுங்கள். இந்த பைக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அண்டு இந்த பைக்கை வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா இதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்த்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கைஸ், ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைப் எனக்கு பெரிய மோட்டிவேஷன் தரும். அண்டு நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணால் நானும் நிறைய பைக்ஸ் உங்களுக்காக ரிவ்யூ பண்ண முடியும். தட்ஸ் இட் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.